வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். வள்ளிஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யற மாதிரி ஒரு புடலங்காய் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு அரை கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன், இது நார்மலாக வீட்டில் இருக்கிற அரிசி தாங்க, அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் இடித்து வச்சுருக்கேன். பூண்டு இடித்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஜாமான் வச்சுருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். எண்ணெய், நெய், உப்பு, பச்சை மிளகாய், தேங்காய் பால் ஒரு அரை முடி தேங்காய் திருவி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்கிறேன். இந்த மசாலா ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், நல்லா வதங்கிடும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் நான் போட்டுக்கிறேன். இது எல்லாம் நல்லா பச்சை வசனப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை போட்டு வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. தயிர் 1 கப் ஊற்றிக்கிறேன். புதினா போட்டுக்கிறேன். ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு தான் நான் அரிசி எடுத்திருந்தேன். 1:1 தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் 1/2 ஊற்றிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகுதான் நம்ம அரிசியை போடணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மிளகு, மல்லி, ஜீரகம் எல்லாம் இடித்து வச்சுருக்கேன், நான் இதை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இந்த அரிசி வடிகட்டி வச்சுருக்கேன், நான் இதை போட்டுக்கிறேன். கலரி விட்டுக்குங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது
நல்லா கொதி வந்த பிறகு நம்ம குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்கு பாருங்க, இந்த அளவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கு, நாம இப்போ ஒரே ஒரு சவுண்ட் வச்சுக்கலாம். குக்கர் மூடிக்கிறேன். ஒரு வெயிட் போட்டுக்கிறேன், ஒரு சவுண்ட் வரட்டும். நல்லா வெந்திருக்கு. மல்லித்தழை போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நல்லா வெந்து வந்திருக்கு, குழையவே இல்லை சாதம். ரொம்ப சூப்பராக இருக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக புடலங்காய் வச்சு ஒரு பிரியாணி செஞ்சிட்டோம். கூடவே தயிர் பச்சடி, முட்டை வறுவல், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.